ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு பண்ண போறேன். பட் நீங்க பண்ணும்போது என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்தா சிக்கன் மட்டன் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கட்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதி அளவு கொடமிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ண இந்த கலவையை கொஞ்சமா கையில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டு இதை உள்ளங்கையில வச்சு பிரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும். இதை அப்படியே ஒரு பிளேட்ல வச்சிருவோம். இதே ஷேப்புக்கு மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கட்லெட் மிக்ஸ் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த பிரெட் கிரம்ஸ் மேலே வச்சு எல்லா பக்கமும் நல்லா பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி மேலே தூவி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட்டோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துருவோம்.
இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கட்லட்டையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான கட்லட் வீட்லேயே ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் விருப்பப்படுற மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்து பண்ணிக்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷில் கூட நம்ம கட்லட் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.